ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்பெஷல் வ்ளாக் ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டூ டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்த குக்கிங் அண்ட் ஷாப்பிங் மால் விசிட் கிளிம்சஸ் தான் இந்த வ்ளாகில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தம்ப்நெயிலேயே ரெசிபியை கண்டிருப்பீங்க. எஸ், ப்ரவுன் பிரியாணி ரெசிபியை தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்து வந்திருக்கிறேன். அதோட இந்த வ்ளாகை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரியாணி ரெசிபியை பார்ப்போம். அண்ட் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு நான் ப்ரவுன்ஸ் 1/2 kg எடுக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். வாஷ் பண்ணி எடுத்த ப்ரவுன்ஸ்க்கு 1/2 teaspoon salt, 1 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் டர்மரிண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour வச்சிடுங்க. அதோடய 1.5 cups பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி 30 minutes ஊற வச்சிடுங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு ரைஸ் குக்கரில் பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆயின ஆயிலுக்கு மஸ்டர்ட் சீட், ஃபெங்குரிக், ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், பெண்டன் லீஃப், ஒனியன், ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி ரோஸ்மெல் போக காட்டியும் குக் பண்ணிடுங்க. ஒனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்து போகிறோம். டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கொரியண்டர், மின்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே கொரியண்டர் பவுடர் 2 teaspoons, ரெட் சில்லி பவுடர் 3 teaspoons, டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon, பிரியாணி மசாலா 2 teaspoons, பிளாக் பெப்பர் 1 teaspoon, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ்க்கு மேரினேட் பண்ணி எடுத்த ப்ரவுன்ஸை சேர்த்து 1 cup லெமன் ஜூஸையும் 2 tablespoons யோகர்ட்டையும் சேர்த்து 5 minutes சிமல வைங்க. ப்ரவுன் நல்ல மசாலாவோடு குக் ஆகினதுக்கு அப்புறம் பாஸ்மதி ரசம் சேர்த்துக்கோங்க.
ரைஸ் உடையாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் அதுக்கே வாட்டர் 2 கப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்து இன்னும் தேவையென்று ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள நீங்கள் எடுத்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணுங்க. இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்காக போடுறேன். ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு போகிறோம். என்ன பிரியாணி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதோட நான் கியூகம்பர் சாலட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன், அதோடு தான் சர்வ் பண்ணுவேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. அண்ட் அதோட ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. அல்ஷா வில்லேஜ் எங்களோட பில்டிங்லேருந்து 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் சாஜில் தான் இருக்குது. ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு ஷாப்பிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே ஷாப்ஸில் கிடைக்கும். வெளியில் கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுறதுக்கு பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. அண்ட் மால் உள்ளுக்கும் ஃபுட் கோர்ட், மூவி தியேட்டர், ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மாலில் செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹபாயா ஷாப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. ரீசனபிள் ப்ரைஸ்க்கு ஹபாயாஸ் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வச்சுருக்கிறாங்க. அண்ட் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே சேம் ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பெய்ட் ப்ரமோஷன் ஒன்று இல்லை. யாராவது நல்ல ஹபாயா கலெக்ஷன் உள்ள மால் ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ப்ளாக் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட வ்ளாக் என் பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் டுடேஸ் வ்ளாக். இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே சேஃப். பை பை.